இஸ்ஹாக் இப்னு ராகவை யார் இவர்கள்? இமாம் புகாரியினுடைய உஸ்தாத். இங்கே நம்ம பார்க்கலாம் சகோதரர்களே, பலரும் வந்து திருமணத்துக்கு பெண் தேடும்போது பெண் அழகாக இருக்கணும் அப்படின்றது, ஆண் வந்து ஆணை தேடும்போது நல்லா சம்பாதிக்கிறவனாக இருக்கணும், இதுதான் வந்து அவங்களுடைய எதிர்பார்ப்புகளாக இருக்குது. ஆனால் இஸ்ஹாக் இப்னு ராகவை அவர்கள் ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டார்கள். அந்த பெண்ணுடைய கணவன் வந்து மிகப்பெரிய ஒரு ஆலிம், ஊரிலே மிகப்பெரிய ஒரு ஆலிமாக இருக்கிறார். ஏராளமான நூல்களை அவர் எழுதியுள்ளார். அது எல்லாமே அந்த அவருடைய மனைவி, அவர் இறந்த பின் அவங்களுடைய மனைவியிடம் போகிறது. அந்த நூல்கள் அனைத்தையும் தம்வசம் நாம் படுத்த வேண்டும், அந்த கல்வியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த பெண்ணை இவர் திருமணம் முடிக்கிறார். காரணம் என்ன? அந்த நூல்கள் அனைத்தையும் நாம் சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த பெண்ணை திருமணம் முடிக்கிறார். இதுதான் கல்விக்கு அவர்கள் கொடுத்த முக்கியத்துவம் சகோதரர்களே. ஆனால் இன்று பார்க்கலாம், ஏதேதோ காரணங்களுக்காக திருமணம் நடத்தப்படுகிறது. இதுதான் முன் சென்ற சலஃபுகள் அவர்கள் வாழ்ந்த விதம்.